தொண்டர் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது தலைப்புச் செய்தி அப்படின்னு பார்த்தா சமீப நாட்கள் அதை கடந்த ஒரு 2-3 நாட்களாக பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம், ரஜினிகாந்த் தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவியை சந்தித்து பேசினார். வெளியே வந்து பேசினார், அரை மணி நேரம் பேசணும்பா, அரசியல் தான் பேசணும், அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் சொல்ல வேண்டியதும் இல்லைன்னு. நாடாளுமன்ற தேர்தலை பற்றி பேசுனீங்களானா, அதை பற்றி உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டார். இந்த நிலையில் ஜிஎஸ்டி இந்த வரி இதெல்லாம் பற்றி கேட்டப்போ நோ கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு போனது பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு. அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனார். அப்போது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராமல் ஏதோ ஒன்று செய்கிறாரா, பாஜகவிற்கு சார்பாக செயல்படுகிறாரா அப்படின்ற கேள்வி இந்த இடத்துல எல்லார் மத்தியிலையும் எழ ஆரம்பிச்சது. இன்ஃபேக்ட் ரவி இங்கே இருக்கிற ஆளும் கட்சி திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணுது. அவங்க கூட்டணியும் கடுமையாக விமர்சனம் பண்ணுது. என்ன அப்படின்னா, எப்போ நாங்கள் நீட்டு இது கொடுத்தோம், நாங்கள் அத்தனை மசோதா கொடுத்தோம், எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டுருக்காரு, எதையும் அனுப்பலை யாருக்கும், தமிழக மக்களுக்கு விரோதமாக செயல்படுற அவரை போய் ரஜினி பாராட்டினது நியாயமா தர்மமா, அவர்கிட்ட கேட்க வேண்டியதானே, நீட்டு ஏன் அனுப்பலன்னா அப்படின்னு பல விஷயங்களை பேசுகிறாங்க. ஸோ ஒரு சார் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இது ரஜினிகாந்த் அவர்கள் கஸ்டமரி கால், இங்கே வந்த கவர்னர் இத்தனை நாள் சந்திக்கல, இப்போ போய் சந்திச்சார், இவர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரல, அவர் அரசியல் கவர்னராக இருக்கார், உன்னிப்பாக தமிழ்நாடு அரசியலை பார்த்துட்டுருக்காரு, ஸோ ஆப்வியஸ்லி அரசியல் பேசணும் அப்படின்னு சொல்கிறது என்ன தப்பு இருக்குது, அதனால் என்ன பாதிப்பு இருக்குது. ரஜினிகாந்த் அடுத்த ஒரு படத்தை நடிக்க போகிறாரு, அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்க்க போகிறார். இந்த சந்திப்பு ஒரு சந்திப்பாக மட்டுமே பார்க்கணுமே தவிர, அது பின்னாடி இது நடந்துடும் அது நடந்துடும், ரஜினிகாந்துடனே வந்து அரசியல் பேசி பாஜக ஆதரவெல்லாம் இந்த கதைகளை வந்து எத்தனை வருஷம் சார் எழுதுவீங்க அப்படின்னு ரஜினி ரசிகர்கள் கேட்டாங்க. ஏன்னா அவரே நான் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் சார் இந்த பேச்சு அப்படின்றாங்க. பட் ஒரு சார் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜினி சனிக்கிழமை டெல்லி போனார் சார், ஞாயிற்றுக்கிழமை பிரேக்கு, திங்கக்கிழமை கவர்னரை பார்க்குறேன்னா என்ன சார் அர்த்தம், டெல்லியில் ஏதோ அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதை செய்ய தான் ரஜினி வந்திருக்காரு அப்படின்ற கருத்தையும் அவங்க சொல்கிறாங்க. அவர் இன்ஃப்ளூயன்ஷியலாக இருப்பார், ஒரு வேளை வாய்ஸ் கொடுக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம்ன்ற கருத்தெல்லாம் பேசுகிறாங்க. பட் நாம் தண்டரா வாய்ஸில் அதை பற்றி விசாரிச்சப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு கஸ்டமரி காலாக கூட இருக்கலாம், இதில் பெரிய சிக்னிஃபிகன்ஸ் ஒன்றும் அல்ல, கவர்னரும் சரி ரஜினியும் சரி முதன்முறை சந்திப்பு, பொதுவாகவே ரஜினிகாந்த் எல்லாரையும் வந்து பாராட்டக்கூடிய மனிதர், யாரையும் கடிஞ்சு பேச மாட்டார், வெளியே வந்து திட்டவும் மாட்டார், ஒருவேளை மாற்று ஒப்பீனியன் கவர்னர் மேலே அவர் இருந்திருந்தா சந்திக்கவே போயிருக்க மாட்டார். அவரும் ஒரு ஆன்மீகவாதி, கவர்னரும் ஒரு ஆன்மீகவாதி, பல இடங்களுக்கு போகிறாரு வர்றாரு, அதை பார்த்ததுனால அதனோட ஒரு இம்பாக்டில் அவரை சந்திச்சிருக்கலாமே தவிர, மிச்சப்படி இதில் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அளவில் அப்படியே மைக்ரோஸ்கோப் வச்சு ரஜினி அரசியல் பார்க்கறதுக்கெல்லாம் இதில் இடம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சூழல்னு 2 வருஷம் இருக்குது தேர்தலுக்கு, என்ன அவனாலும் நடக்கலாம், ரஜினி அரசியலுக்கு வருவாரா தெரியாது, வாய்ஸ் கொடுக்க போகிறாரா கண்டிப்பாக தெரியாது, அடுத்து படங்கள் நடிக்க போகிறார் அது கண்டிப்பாக தெரியும், பாஜக அதிமுக கூட்டணி என்ன ஆகும், கூட்டணி மாற்றம் வரும் எதுவுமே தெரியாது இந்த சூழ்நிலையில், ரொம்ப ஏர்லியாக எதுக்கு சார் இதை பற்றிலாம் பேசுகிறீங்க அப்படின்ற கருத்தையும் பல பேர் பல இடங்களில் தெரிவிக்கிறாங்க. ஆக இந்த சந்திப்பு என்பது ஒரு சிலருக்கு டவுட்டை விளைவித்தாலும், ஒரு சிலருக்கு சில கேள்விகளை எழுப்பினாலும், பொதுவாக சொல்லக்கூடக்கூடிய ஒரு கருத்து என்னென்னா, ரஜினி வில் நாட் ஈல்டு டு பிஜேபி, அப்படி இருந்தால் 2021 குரல் கொடுத்துப்பார் சார், நம்ம கற்பனைகள்லாம் மூட்டை கட்டி வைப்போம், இந்த சந்திப்பை சந்திப்பாக பார்ப்போம், ரஜினிகாந்த் அப்படின்றவர் குரல் கொடுப்பாரா நிச்சயமாக இருக்காது, அரசியலுக்குள்ளே வருவாரா அவரே வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, ஒரு சாதாரண குடிமகனாக தான் நான் இருக்கேன் அப்படின்றார், அப்படி இருக்கிறவருக்கு அரசியல் பேச உரிமை உண்டு, அவர் இப்போ தனிப்பட்ட முறையில் என்னென்னு அரசியல் பேசலாம், அதை பொது வெளியே சொல்லணும் அவசியம் இல்லை, மனசில் பட்டதை வெளியே ஓப்பனாக சொல்லக்கூடியவர் தான் ரஜினிகாந்த்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையாக கரெக்டாக என்ன ஆகும் காலம் பதில் சொல்லும், பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.